பங்களாதேஷ் கிரிக்கெட் கேப்டன் தமிம் இக்பாலுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க ஐசிசி. பங்களாதேஷ்க்கு சுற்றுப்பயணம் போயிட்டு 3 மேட்சஸ் கொண்ட ஓடி சீரீஸ்ல விளையாண்டாங்க ஸ்ரீலங்கா. இதுல 2-1 பங்களாதேஷ் சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதுல 3வது மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல விளையாடிய பங்களாதேஷ் டீமுடைய கேப்டன் தமிம் இக்பாலுடைய போட்டி ஊதியத்தில இருந்து 15% அபராதமும் ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பாத்திரலாம். இந்த மேட்ச்ல 2வது பேட்டிங் பண்ணாங்க பங்களாதேஷ் டீம். 10வது ஓவர்ல சேசிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்ரீலங்கா பவுலரான துஷ்மந்த சமீரா வீசிய பந்த அடிக்க முயற்சி பண்ணாரு தமிம் இக்பால். ஆனா அந்த பந்து எட்ஜ் ஆகி அவுட் ஆயிட்டாரு. ஆனாலும் பேட் தரையில பட்டுடுச்சுன்னு நினைச்ச தமிம் இக்பால் அம்பையர் அவுட் கொடுத்ததும் அவரை நோக்கி தகாத வார்த்தையில பேசிட்டாரு. இருந்தாலும் பந்து பேட்ல பட்டு போனது தெளிவா தெரிஞ்சு அவுட்னு அறிவிக்கப்பட்டாரு. அந்த மேட்ச்ல ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸா இருந்தவங்க ஷர்ஃபுடுல்லா இப்னே ஷஹித் மற்றும் தன்வீர் அகமத். தேர்ட் அம்பையரா இருந்தவர் காஷி சோஹெல். போர்த் அம்பையரா இருந்தவர் மசூதுர் ரஹ்மான். இவங்க எல்லாமே சேர்ந்து தமிம் இக்பாலுக்கு சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஐசிசியோட விதிமுறைப்படி ஆர்டிகல் 2.3 நடைமுறையை அவர் மீறியதால அவருக்கு போட்டி ஊதியத்திலிருந்து 15% அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. சர்வதேச கிரிக்கெட்ல தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதுக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னு ஐசிசி தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் ஐசிசி வழங்கியிருக்காங்க. சோ இந்த சம்பவத்துக்கு அபராதம் விதிச்சவர் ஐசிசியோடைய மேட்ச் ரெஃபரியான நியாமூர் ரஷீத். இந்த விவகாரம் பத்தி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிம் இக்பால் பேட்டி கொடுத்திருக்காரு. நான் அவுட்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்செட் ஆயிட்டேன். 100% பந்து பேட்ல படலன்னு தான் நினைச்சேன். ஆனா ரிவ்யூ அப்போ அவுட்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிம் இக்பால் தன்னுடைய தவறு அம்பையர் கிட்ட ஒத்துக்கிட்டாரு. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லை மீறி போயிட்டு இருந்தாங்க. முதல்ல முஷ்விகர் ரஹீம், அடுத்ததா ஷொரிஃபுல் இஸ்லாம், இப்ப கேப்டனான தமிம் இக்பால் இப்படி பண்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.